முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஊரக பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கும் திட்டம் விரிவாக்கம். முதல் பேச்சுக்களை தயவு செய்து தவிர்க்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பேசுறது. நாகரிகம்ங்கிறது அது நடிகைக்கு மட்டும்தான் நாகரிகம், இல்ல சாதாரண ஒரு தமிழ் குடிமகள் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாகரிகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாகரிகம் என்பது எல்லாத்துக்கும் அடங்கின ஒரு விஷயம் தான். எல்லாரும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இந்த கலை என்பது அது ஒரு துறை, அது ஒரு வேலை. அதில் ஊதியத்தினுடைய அளவு வேணால் முன்ன பின்ன பெருசாக இருக்கலாம் இல்லை சிறுசாக இருக்கலாம். தவிர மான மரியாதை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண பூ விற்கிற ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மான மரியாதை தான் அவனுடைய உயர்ந்த பண்பு. ஸோ அப்படிப்பட்ட தனிப்பட்டவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகிற போக்கில் டிவியில் பேசுறது, இன்றைக்கி ஏதாவது ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக கூவத்தூர் மேட்டரை பற்றி பேசி அவங்கள அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது. இது பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அது ஜென்ரலாகவே ஒரு கூத்தாடிகள் அப்படின்னா வந்து மக்கள் மேலே ஒரு கண் இருக்குது. அது எப்படின்னா ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, கூத்தாடி தானே. வாழ்க்கையே ஒரு நாடகம் தான், நிஜ வாழ்க்கையில் நடிக்காத ஆள் யாருமே கிடையாது. அதனால் அது ஒரு தொழிலாக செய்கிறாங்க. அதை போய் எடுத்துக்கிட்டு அவங்கள மனசு காயப்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்களை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த பேட்டி பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் அப்படி பேசியிருக்க தேவையில்லை. அவர் இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியில் நம்ம அரசியல் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பொது வெளித்துறையில் பேசும்பொழுது இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் இருந்திருக்குமா, அது மாயையாக இருக்கலாம் இல்லை பொய்யாக இருக்கலாம், ஆனால் இருந்தால் கூட அதே போன்ற பேச்சுக்கள் வந்து நமக்கு மேலே அரசியல் மேலே ஒரு அருவறுப்பத்தக்க ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். எனக்கு பொழுதுபோக்குறதுக்கான ஒரு சாதனமாக ஒரு அரசியல் வாய்ப்பு பயன்படுத்துறது. தம்பிகளா, தம்பி ஏன் மாதிரி முதல் பேச்சுக்களை தயவு செய்து தவிர்க்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பேசுறது. அது சும்மா ஒரு மன்னிப்போடு போயிடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி நான் கூட யாராவது ஒரு நடிகரை வந்து திட்டி பேசிடுவேன், பேசிட்டு ஏ ஒன்றில் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப காமெடியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒருத்தரை திட்டம்னா அடுத்த நாள் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, ஏ ஒன்றில் வந்து என் வாய்ஸை மாற்றி போட்டுட்டாங்கன்னு அப்படியே தப்பிச்சுக்கிறாங்க. அதனால எந்த வழக்கு பதிவும் கிடையாது, அவங்களாம் சாதாரணமாக வெளியே வந்துடுறாங்க. கருத்து சுதந்திரன்ற பேரில் என்ன வேணால் பேசிடுறாங்க. பேசுறதுக்கு அடுத்தது இன்னொரு மறுப்பு தெரிவித்தா போச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த மற்றவங்களுடைய மனசு காயப்படுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வகையில் என்னுடைய முழு ஆதரவும் த்ரிஷா அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஊரக பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கும் திட்டம் விரிவாக்கம்.